அந்த சுரங்கம் தோன்ற ஆரம்பித்ததிலிருந்து கடந்த சில ஆண்டுகள் வரை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அந்த நெய்வேலி என்கின்ற தமிழ் பெயரை கூட உச்சரிக்கக்கூடாது என்ற காரண வன்மம் கொண்டு நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் என்று மாற்றிவிட்டார்கள். கடந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய நிறுவனம் முற்று முழுவதுமாக தமிழர்களை புறக்கணித்து விட்டு இன்னைக்கு வடவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இன்னைக்கு இராணுவ மயத்தில் இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக அதை மாற்றிவிட்டார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று வரை சுப்ரீம் கோர்ட்டு பல முறை உத்தரவு போட்டு வேலை கொடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 20 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, புதுசாக யாரும் தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதில்லை. ஆனா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் இவங்க அப்பப்போ கால்பர் பண்ணுவாங்க, ஆள் எடுப்பாங்க. அதுக்கு இந்த தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் தகுதி இல்லை என்று நிராகரிப்பார்கள். இப்போ கடந்த காலத்திலேயே 300 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கால்பர் பண்ணுறாங்க, அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. நிலத்தில் இருந்து நீர் பீரிட்டு வெளியே அடித்த பகுதி தான் நெய்வேலி தான் ஆர்டிசன் வீட்டு காணப்பட்ட பகுதி. ஆனால் இன்னைக்கு 1500 அடி போர் போட்டால் சேப்பலான் அர்த்தம் வீணங்கேனி விளக்கப்பாடி இப்படி அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் நெய்வேலியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி நிறுவனம் இங்கே தமிழர்களுடைய நிலத்துக்கு ஒரு மதிப்பு, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிறுவனம் இதே நிறுவனத்தின் கீழ் எடுக்கப்படுகின்ற நிலத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பு பல கோடி. அது என்ன, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வைக்கிறது. இந்த நெய்வேலி நிறுவனம் தோன்றியதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாவதற்கு முன்பாகவே வன்னியர் சங்க காலம் தொட்டு நெய்வேலி நிர்வாகத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலுக்காக போர் தொடுத்த ஒரு இயக்கம் அந்த அதிகாரத்தை தன் கையெழுத்துக்களின் மூலமாக தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறிய பின் அந்த மக்களுக்கு விடிவு கிடைத்ததா என்பதுதான் கேள்வி. சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக வந்துவிட்டார்கள். இவருடைய உறவினர் தன்ராஜ் அவர்கள் ஓஎஸ்டியாக இருக்கின்றார். இவருடைய இன்னொரு உறவினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்றார். இப்படி முழு அதிகாரமும் இவர்கள் கையில் வந்ததுக்கு பிற்பாடு இவர்கள் என்ன செய்தார்கள், 5 ஆண்டு காலத்திற்கு என்எல்சியுடைய சேர்மன் ஜெயராமன் அவர்கள் இடத்திலேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டார்கள். எனக்கு ஆண்டுக்கு இத்தனை இவ்வளவு கோடி எனக்கு கொடுத்து விட வேண்டும், எந்த விதமான போராட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபடாது, எந்த வேலை வாய்ப்பும் கேட்காது, எந்த உரிமையும் கேட்காது, எதுவும் கேட்காதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டார். இவர்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார்கள். அன்புமணி கேபினட்டினுடைய மினிஸ்டராக இருந்தார், அமைச்சரவையில் இருந்தார். எந்த நேரம் வேண்டும்னாலும் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நிலக்கரித்துறை அமைச்சரை தன்னுடைய கேபினெட்டுக்கு அழைத்து பேசுகின்ற அதிகாரம் இருந்தது. பேசினாரா, விடிவு பெற்றுத்தந்தாரா? வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவர் ஐயா திருமிகு தி திருமால்வலவன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்வேறு விதமான விஷயங்களை, அது தமிழர் மண் சார்ந்து, தமிழர் நலன் சார்ந்து, உரிமை சார்ந்து பல விஷயங்களை, போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க. அதில் ரொம்ப குறிப்பாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலக்கரி சுரங்கம், அந்த நிறுவனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழர்களை, தமிழர் நிலத்தை, அவர்களுடைய வளத்தை சூறையாடுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதற்காக களத்திலும் நிற்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க. பல தளங்கள் அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு திரட்சி வருவதற்கு என்ன காரணங்க ஐயா? நெய்வேலி நிறுவனம் துவங்கப்பட்டதின் நோக்கம் அப்பகுதி வாழ் மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக ஜெம்புலிங்க முதலியார் என்கின்ற ஒரு விவசாயியால் தன்னுடைய விளைநிலத்தில் அமைக்கப்பட்ட ஆழ்துளாய் கிணறில் நிலக்கரி படிமங்கள் இருப்பதை கண்டறிந்து அன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தை பரிசீலனை செய்து அன்றைய முதல்வர் அதன் பேரிலே சிபாரிசு செய்து இங்கு சுரங்கப்பணி தோண்டுகின்ற பொழுது இப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் பொருட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் என்று பரிந்துரை செய்கின்றார். அதன் மூலமாக ஆய்வாளர்கள் வந்து அதை ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த படிமங்களை வெட்டி எடுப்பதற்கு ஆகின்ற செலவு அதில் வருகின்ற அந்த கனிமங்களுக்கு விட அதிகமாக ஆகும், ஆகையினால் இது நஷ்டத்தில் இயங்கும் என்று முடிவு செய்கின்றார்கள். அன்றைய முதல்வராக இருந்த, அன்றைய மிக பெரும் தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் இந்த வாழ்வாதாரத்தை, இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு அரசிற்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை,
இந்த நிலக்கரி சுரங்கத்தை தோண்டுவதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், அதன் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்படும் என்கின்ற நோக்கத்தை, உயர்ந்த நோக்கத்திற்காக அன்றே இருந்த தலைவர்களால் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய தலைவர்களால் அது முற்று முழுவதுமாக மழுங்கடிக்கப்பட்டு இன்று லாபம் என்கின்ற ஒற்றை நோக்கம், பன்னாட்டு முதலாளிகளை வலிமைப்படுத்துவதற்காகவும் பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்களை வளர்ப்பதற்காகவும் தனி மனித கொடிசுரர்களை உருவாக்குவதற்கும் இந்த நெய்வேலி நிறுவனத்தை இன்று ஆளுகின்ற அரசாங்கம் தனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக எதிர்க்கின்றது. என்ன நோக்கத்திற்காக நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் இருந்து இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் அந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த மண்ணின் கனிம வளங்களை கொள்ளையடித்து வடமாநிலங்களிலே இருக்கின்ற தொழிலதிபர்களும் வடமாநிலங்களிலே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளும் வடமாநிலங்களிலிருந்து வருகின்ற அரசு அதிகாரிகளும் அதனுடைய சுகபோகங்களை அனுபவிக்கின்றார்கள். இங்கு தன்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலங்களை தானமாக கொடுத்துவிட்டு அங்கு வாழ்கின்ற மக்கள் உள்நாட்டு அகதிகளைப் போன்று ஏதிலிகளைப் போன்று எந்த விதமான பலனையும் அனுபவிக்காமல் அவர்கள் தன்னுடைய வழிபாட்டு தலங்களை, தன்னுடைய குளங்களை, தன்னுடைய கம்மாக்கரைகளை, தன்னுடைய விளைநிலங்களை, தன்னுடைய இருப்பிடத்தை, இப்படி எல்லாவற்றையும், தன்னுடைய காடு கழனி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்எல்சி இனமாக வழங்கிய இவருடைய விளைநிலங்களை எல்லாத்தையும் பறித்து கொண்டு என்எல்சி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பது வெறும் 2.5 சென்ட் இடம். அந்த 2.5 சென்ட் இடத்துல விவசாய பூர்வக்குடி மக்களாக வாழ்கின்ற அந்த மக்களுடைய கடந்த கால அவர்கள் வாழ்கின்ற போது ஒரு கோழி கூண்டு அமைப்பதற்கு அவர்கள் ஒதுக்கின்ற இடத்தில்தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் முற்று முழுவதும் இன்று கழிக்கக்கூடிய சூழலுக்கு இந்த என்எல்சி நிர்வாகம் அவர்களை தள்ளிவிட்டது. அவர்கள் இன்று பஞ்சம் பழிப்பதற்காக மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் சென்று பஞ்சம் பழிக்கின்ற கர்நாடகா, டெல்லி, மும்பை, ஆந்திரா, கேரளா போன்ற ஊர்களுக்கு இவர்கள் தினக்கூலியாக போகின்ற நிலைக்கு அந்த நிறுவனம் அவர்களை தள்ளிவிட்டது. அதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று மக்களுக்கான போராட்டமாக முன்னெடுத்து இன்று தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. நிலத்தை கொடுத்தவர்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கு லாபமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் செய்தார் அப்படிங்கிறீங்க. இப்போ இன்றைக்கு அது கார்பரேட் மயமாவதற்கு அரசுகள் துணை நிற்கிறது அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருக்குமான குற்றச்சாட்டாக, எந்த வகையில் அந்த நிறுவனத்திற்குள்ளிருந்து தமிழர்கள் பணி அமர்த்தப்படுவதிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதே. இப்பொழுது நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் தான் அதோடைய பெயர். தொன்று தொட்டு அந்த சுரங்கம் தோன்ற ஆரம்பித்ததிலிருந்து கடந்த சில ஆண்டுகள் வரை நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன். அந்த நெய்வேலி என்கின்ற தமிழ் பெயரை கூட உச்சரிக்கக்கூடாது என்ற காரண வன்மம் கொண்டு நேஷனல் லிக்விட் கார்பரேஷன் என்று மாற்றிவிட்டார்கள். அப்போ முற்று முழுவதுமாக இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு சுரங்கமாக, ஒரு பொதுத்துறை நிறுவனமாக அது இருக்கு. இன்றைக்கி தெற்காசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓப்பன் மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிலக்கரி சுரங்கம் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு லாபம் ஈட்டி கொண்டிருந்தது. 2500 கோடியிலிருந்து 3000 கோடியிலிருந்து இன்று கடந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை, லாபகரமாக பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு நிறுவனத்தை முற்று முழுவதுமாக தமிழர்களை புறக்கணித்து விட்டு புறந்தள்ளி விட்டு இன்றைக்கி வடவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இராணுவமயப்படுத்தப்பட்டு இன்றைக்கி இராணுவ மயத்தில் இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக அதை மாற்றிவிட்டார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். இப்போ நீங்கள் இராணுவ மயம்னு சொல்லக்கூடியது அங்கே பாதுகாப்பு மண்ணில் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாநில காவல்துறை இல்லை, அவர்கள் மற்ற தொழிற்படை காவல் படையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய தமிழர்களை கொண்டு பாதுகாப்பு பணிகள் நடந்தது. இன்று ஹிந்தி பேசுகின்ற சிஎஸ்எஃப் என்கின்ற
அந்த ஆயுதம் தாங்கிய இராணுவ குழுக்களை கொண்டு வந்து குவித்து, இது ஓப்பன் மைன்ஸ், இது வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு வந்து ஒரு பாதுகாப்புப்பட்ட ஒரு தர்மல் என்பது பாதுகாக்கப்பட்ட சூன். ஆனால் ஓப்பன் மைன்ஸில் நான் எல்லா பக்கம் உள்ளே கிராமங்கள் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளார நெய்வேலிக்குள்ளார இவர்களுடைய பகுதிகளில் எல்லா நிலத்தையும் எடுத்துக்கல, சில இடத்த வந்து இவங்க ஒதுக்கிட்டாங்க. அந்த கிராம மக்களை பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மோர் விற்பதற்கு, பால் விற்பதற்கு, கீரை விற்பதற்கு, கிழங்கு விற்பதற்கு, மீன் விற்பதற்கு, இப்படி அன்றாட தேவைகளுக்கு அங்கே தன்னுடைய பிழைப்புக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முற்று முழுவதுமாக தடுத்து பப்ளிக் உள்ளே வரவே கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக இவர்கள் முழுமை கேட்டட் கம்யூனிட்டி. படிப்படியாக எந்த விதமான போராட்டங்களுக்கோ இல்லை அந்த மக்களுடைய தேவைகளுக்கோ இல்லை கோரிக்கைகளுக்கோ இவர்களிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் அதை வந்து இராணுவம் மையப்படுத்துகிறாங்க, கேட்டட் ஆக்க பார்க்குறாங்க. அதில் பிரச்சனையாக இன்னமும் நாங்கள் வந்து அதை முழுமையாக அவரை கேட்டட் கம்யூனிட்டி ஆக்க விடாமல் அது இன்றும் தடுக்கப்பட்டு இருக்கின்றது. எங்களுடைய போராட்டங்களின் வாயிலாக, பொதுமக்களின் எழுச்சியான போராட்டங்களின் வாயிலாக அது தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் அடிக்கடி அதை வந்து இராணுவ மையப்படுத்தப்பட்டு எல்லாம் கேட்டி இழுத்து பூட்டிட்டு செக்கு அவருடைய சிஎஸ்எஃப்பை போட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸாரை போட்டு அவர்கள் அதை நெருக்கடியை உருவாக்குகின்றார்கள். எதற்காகவும் அந்த நெய்வேலி பகுதிக்குள்ளாரே பப்ளிக் பொதுமக்கள் சுற்றுவட்டார மக்கள் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் அந்த அதை நெய்வேலி அந்த டவுன்ஷிப்புக்குள்ளார போகக்கூடாது, வரக்கூடாது, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரியான சிறு வியாபாரிகள் இப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே டீவிலேருந்து வருவாங்க, மீன், கீரை, கொய்யாப்பழம் என்னென்ன விற்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் புதைச்சிருவாங்க, இதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டு, அவருடைய விளைநிலத்தை பறித்து கொண்டு, அவர்களுக்கு வேலையும் கொடுக்காமல், உரிய நிவாரணமும் கொடுக்காமல், அவர்களை காவல்துறையை வைத்து கொண்டு, சிஎஸ்எஃப்பை வைத்து கொண்டு விரட்டுவது, அடித்து துருத்துவது, இப்படி தான் கடந்த கால வரலாறு இருக்குது. இது ஆட்சியாளர்களுடைய வன்மத்தை காட்டுகிறது. மக்களுக்கான ஆட்சியை செலுத்துகின்றவர்களுடைய அரசாங்கம் என்பது அந்த சுரங்கம் தோன்றுவதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெருகி அந்த மக்களுக்கு பணி வழங்க வேண்டும், அவருடைய வறுமையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்று தமிழர்களை முற்று முழுவதுமாக புறக்கணித்து விட்டது. அதில் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அது. அதில் மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. கடந்த ஆண்டு காலத்தில் கூட பல முறை இதை வந்து தனியார் மயப்படுத்துவதற்கு, இதை விற்பதற்கு, இதனுடைய என்எல்சி ஷேரை விற்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆட்சியில் கலைஞர் அவர்களுடைய முதல்வராக இருக்கின்ற பொழுது அதை அதனுடைய ஷேரை நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் தமிழக அரசாங்கமே வாங்கி கொள்ளும் என்று அவர் அறிவித்தார். அதில் 5% ஷேரே நம்ம தமிழகம் அரசாங்கம் வாங்கியிருக்கிறது. இப்படி கடந்த கால வரலாற்றில் வந்து பொதுத்துறை நிறுவனம், இந்தியாவிலேயே அதிகப்படியான லாபகரமாக இயங்குகின்ற நிறுவனம், நவரத்னா விருது பெற்ற நிறுவனம், இதிலிருந்து கிடைத்த லாபத்தை பயன்படுத்தி வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய நிறைய நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எடுத்து அதை இன்று வெற்றிகரமாக லாபகரமாக இயக்கி அதன் மூலமாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை இந்த என்எல்சி என்கின்ற இந்த நிறுவனத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள், இவர்களுக்கு நிலம் கொடுத்தவர்கள், இவர்களுக்கு வீடு நிலங்களை இழந்தவர்கள், தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கோ, வேலை கொடுப்பதற்கோ, அவருடைய வாழ்வியலில் அவர்களுக்கு பாலை வார்ப்பதற்கோ இந்த அரசாங்கத்திற்கு மனமில்லை. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், நெய்வேலியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒரு டைரக்டருக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு 5 கார், ஏக்கர் கணக்கில் கேட்டர் கம்யூனிட்டி வீடு, அது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் பயணிக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டு, சர்வதேச ஹோட்டலில் தங்குவதற்கான வாய்ப்பு, இப்படி அவர்களுக்கு லாபத்தில் பங்கீடு, இப்படி பல கோடிகளை லாபத்தில் பெரும் பகுதியை இவர்களுடைய சுகபோகங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் 25,000+ தொழிலாளர்களும், லட்சக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களும், சரௌண்டிங் மக்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பயன்படுத்திய ஆதாயங்கள் அடைந்த அந்த மக்கள் இன்று 5,000+ தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு 7,000 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 5,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய எண்ணிக்கை 7,000. அப்போ என்ன, தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, புதுசாக யாரும் தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதில்லை.
ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் இவங்க அப்பப்போ கால்பர் பண்ணுவாங்க, ஆள் எடுப்பாங்க. அதுக்கு இந்த தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் தகுதி இல்லை என்று நிராகரிப்பார்கள். இப்போ கடந்த காலத்திலேயே 300 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கால்பர் பண்ணுறாங்க, அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. கேட்டுங்கிற ஒரு எக்ஸாமை வச்சுட்டு அந்த கேட் எக்ஸாம் மூலமாக ஒரு தமிழர் கூட, தமிழ் பேச தெரிந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் கூட அங்கே வேலை வாய்ப்பு, தமிழகத்தில் இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில், இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தில் தமிழர்கள் முற்று முழுவதாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். எங்களுடைய விளைநிலத்தில் எங்களுடைய நீராதாரத்தை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய காற்றை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் நிலக்கரியை வெட்டி எடுக்கின்ற பொழுது அந்த துகள் காற்றோடு சேர்ந்து பல நூறு மைல்கள் அளவிலே இருக்கக்கூடிய மக்களை அது பாதிக்கின்றது. சுவாச கோளாறு, சுவாச கேன்சர், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இப்படி பல நோய்கள் வந்து அந்த நெய்வேலி நிறுவனத்தால் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. நெய்வேலியில் நிலம், அந்த நிலம் கையப்படுத்தப்பட்ட பகுதி மக்களுக்குத்தான் இவர்கள் குறைந்த இழப்பீடு தருகின்றார்கள். ஆனால் அந்த நெய்வேலி சுரங்கம் வெட்டி எடுப்பது, கரியை வெட்டி எடுப்பதற்கு பல நூறு மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய நீராதாரங்கள் பம்பட உறிஞ்சப்படுகிறது. அப்போ உறிஞ்சப்படுகின்ற பொழுது அந்த கடல் நீர் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள், டெல்டா பகுதி, கடலூர் மாவட்டம் என்பது இப்போ காவேரியுடைய கடைமடை பகுதி, பல ஆற்றுகள் வந்து சங்கமிக்கின்ற பகுதி, பாலாறு, தென்பண்ணை, வெள்ளாறு, கெடிலம், காவேரி, இப்படி என்று அது ஒரு டெல்டா பகுதி, வளமான பகுதி. அந்த நீராதாரங்களை உறிஞ்சப்படுகின்ற பொழுது அங்கே கடல் நீர் வந்து அங்கே உள்ளே புகுந்துருச்சு, பல கிலோமீட்டர் உள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று வழியாக வந்து எல்லாமே கடல் போர் போட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்குது, அங்கே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. அப்போ இவர்கள் கொடுக்கின்ற அந்த காம்பன்சேஷன் என்பது அந்த நிலத்தை எடுத்த மக்களுக்கு குறைந்த இழப்பீடு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மாவட்டமே பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் படிக்கின்ற பொழுது வரலாற்றிலே ஒரு கேள்வி வரும், தமிழகத்தில் ஆக்சிஜன் ஊற்று காணப்படும் பகுதி எது? நிலத்தில் இருந்து நீர் பீரிட்டு வெளியே அடித்த பகுதி தான் நெய்வேலி. நெய்வேலி தான் ஆக்சிஜன் ஊற்று காணப்பட்ட பகுதி. ஆனால் இன்றைக்கி 1500 அடி போர் போட்டால் சேப்பலாநத்தம், வீணங்கேணி, விளக்கப்பாடி, இப்போ இப்படிப்பட்ட கிராமங்களில் அந்த முதனை, இங்கே இருக்கிற அந்த சுற்றுவட்டாரம், நெய்வேலிக்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய போர்வெல் அத்தனையும் 1000 அடி, 1500 அடி, வடக்குத்து, வாழ்நாவரம், வடக்குமல்லூர், தென்கூத்து, கீழக்கொள்ளை, மருங்கூர், தோப்புக்கொள்ளை, கீழக்குப்பம், முத்தாண்டி குப்பம், பேர்பரியங்குப்பம், இப்படி அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் நெய்வேலியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் மோறு தயிர் பால் விற்க நெய்வேலிக்குள்ள அனுமதி இல்லை, கீரை விற்பதற்கு அனுமதி இல்லை. அவர்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாபம் ஈட்டுகின்ற பொதுத்துறை நிறுவனம் அங்கே மருத்துவமனை கூட இல்லை. ஒரு காலத்து நெய்வேலி மருத்துவமனை மிகச்சிறப்பாக செயல்பட்டது, அனைத்து கட்டிட வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இவர்களுடைய லாப நோக்கத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையை எழுதி சாதி போட்டுட்டு, சும்மா பேருக்கு மருத்துவமனை இயக்கிட்டு எல்லாத்துக்கும் ரெஃபர், அங்கே வந்து உடனே காவேரிக்கா, உடனே அப்போலோவுக்கா, ராமச்சந்திராவுக்கா, ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு பத்து 20 ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஏன் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக மாற்றி அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியாக அதை கொண்டு வந்து அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு அந்த மருத்துவ சேவை செய்யக்கூடாது? பொதுத்துறை நிறுவனங்களுடைய லாபத்தில் ஒரு பகுதி எடுத்து அந்த மக்களுக்கு பயனளிக்கலாம் இல்லையா? எந்த அந்த மக்கள் பயன்படக்கூடிய திட்டங்கள் எதுவுமே எல்எல்சிக்கிட்ட கிடையாது. இவ்வளவும் கேப்பீங்கிறதுனால தான் பொதுத்துறையாக இல்லாமல் தனியார் ஆக்கத்திற்கு இவ்வளோ வேகம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ பல விஷயங்கள் நீங்கள் அடுக்கியிருக்கிறீங்க. இப்போ இதில் நேரடியாக அல்லது ஒரு பர்மனண்ட்டாக நிரந்தர பணிக்கு எடுக்கக்கூடியவர்களுக்கு அவங்க கேட் எக்ஸாம் போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறவர்களுக்கு கூட தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி வருது. 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று வரை சுப்ரீம் கோர்ட்டு பல முறை உத்தரவு போட்டு வேலை கொடுக்கப்படவில்லை. 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 20 காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள். அவர்கள் நாம் தமிழர்கள், அந்த பூர்வக்குடி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகமும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே வேலை செய்கிறவங்கள்லாம். அவங்கெல்லாம் ஆரம்ப நிலையில் இந்த வேலைக்கு வர தயாராக இல்லை.
அதை உள்ளே போனால் வெளியே வந்தாப்பானான்னு சொல்லிட்டு சுரங்க வேலைன்னு பயந்துட்டு வரல. அப்போ பிற மாநிலங்களில் வறுமையான இருந்த மாவட்டங்கள்லேருந்து வந்து இது பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக இவர்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இவர்கள் வேலை கேட்கின்ற போது இவர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களால் பணியமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் 13,000 தொழிலாளர்கள் இன்று இப்போ இருக்கிறவங்களும் 5,000-4,000 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர் செத்தே போயிட்டாங்க. எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைத்து எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் அந்த ஒப்பந்த தொழிலேருந்து ஒரு பேருக்கு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதில் கொஞ்சம் பேருக்கு 1,000 பேர் 500 பேர் 1,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அவ்வளோதான். இந்த 13,000 ஒப்பந்த தொழிலாளர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நின்று போராடி கடுமையாக பல போராட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் இன்று வரை நிரந்தரப்படுத்தப்படவில்லை. இதுதான் இந்த அரசு, மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அங்கே கூடிய வீடு நிலங்களை இருந்த மக்களுக்கும் செய்த மாபெரும் துரோகம். இதற்கு எதிராகத்தான் எங்களுடைய கடந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதன் தலைவர் வேல்முருகன் அவர்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார். சமரசமின்றி போராடி கொண்டிருக்கின்றார். அதனால் 2 முறை நெய்வேலி தொகுதியிலே போட்டியிட்டு அந்த நெய்வேலி நிறுவனம் தன்னுடைய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி இவரை போன்றவர்கள் வந்துவிட்டால் இந்த நிறுவனத்தை வந்து தன்னுடைய இஷ்டம் போல் நடத்த முடியாது என்பதற்காகவே பல கோடிகளை செலவு செய்து அரசியல் களத்திலே எங்களை தோற்கடித்தார்கள். 2011 கார்பரேட்டுகள் கிட்டத்தட்ட அரசியலை தீர்மானிக்கிற இடத்திற்கு அவ்வளவு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த களத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இதே கோரிக்கையை முன்வைத்தும் தானே பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பயணித்து வந்திருந்த அமைப்பும் கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டவர் இப்போ இடையில் போயிட்டு அவர் அங்கே போய் நாங்கள் மக்கள் சந்திக்கிறோம் போராடுறோம் அப்படின்னும் தொடர்றாரு இல்லையா. அப்போ அந்த இடத்துல பல முகங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கிறதுல என்ன பிரச்சனை, அல்லது இதை நீங்கள் மட்டும்தான் வைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றுகின்ற பொழுது அவருடைய கொள்கையும் அவருடைய போராட்டமும் அவருடைய போர்க்குணமும் போற்றுதலுக்குரியது, அதனுடைய தலைமையும் போற்றுதலுக்குரியது. ஆனால் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றதற்கு பின் அவருடைய குணாதிசயங்கள், அதிகாரம் தன் கையில் கிடைக்கின்ற பொழுது அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எந்த மக்களுக்காக அவர்கள் அமைப்பு கட்டினார்களோ, எந்த மக்களுக்காக அந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடினார்களோ, எந்த மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்தார்களோ, எந்த மக்களின் நன்மதிப்பை பெற்று தன்னை போராளியாக பிரகடனப்படுத்தி கொண்டார்களோ, அந்த மக்களின் நம்பிக்கை இழந்த ஒரு இயக்கமாக, அமைப்பாக, கட்சியாக அவருடைய தலைமை மாறிவிட்டது. மத்தியிலே ஆளுகின்ற பொழுது தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வகித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தனக்கு கிடைத்த முதல் பாராளுமன்ற உறுப்பினர், நெய்வேலி உள்ளடக்கிய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தலித் எழில்மலை அவர்கள் வெற்றி பெற்று வந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருக்கின்ற போது அதனுடைய முதல் கோரிக்கையே நெய்வேலி நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம்தான். அன்று இருக்கக்கூடிய விவசாய அணியினுடைய தலைவராக இருந்த பூத்த அருள்மொழி அவர்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் மாபெரும் போராட்டம், நெய்வேலி நிர்வாகத்தை முற்றுகையிட்ட போராட்டம். அந்த போராட்டத்தின் வாயிலாக நெய்வேலி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நெய்வேலி நிறுவனத்தின் அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றதற்கு பின் அது நீர்த்து போய்விட்டது. ஒரு காலகட்டத்தில் நெய்வேலி நிறுவனத்தினுடைய நிலக்கரி துறையினுடைய அமைச்சராகவே பாட்டாளி மக்கள் கட்சி பதவி வகித்தது. அப்போ இந்த நெய்வேலி நிறுவனம் தோன்றியதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாவதற்கு முன்பாகவே வன்னியர் சங்க காலம் தொட்டு நெய்வேலி நிர்வாகத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலுக்காக போர் தொடுத்த ஒரு இயக்கம் அதன் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின் அந்த அதிகாரத்தை தன் கையெழுத்துக்களின் மூலமாக தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறிய பின் அந்த மக்களுக்கு விடிவு கிடைத்ததா என்பதுதான் கேள்வி. அப்போ எந்த அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் போராடி கொண்டு இருந்திருந்தீர்களோ அந்த அரசு அதிகாரம் உங்கள் கைக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த மக்கள், அங்கே அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி பிடிக்கின்ற மக்கள் இன்று வரை வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதி நெய்வேலி பகுதி. நெய்வேலி சுரங்க பகுதி என்பது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதி.
அந்த பகுதியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி அங்கே நெய்வேலி நீங்கள் வன்னியசங்க கால போராட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருந்தவர்கள் தான் அங்கே வந்து சிறைக்கு போனாங்க, குண்டாசு வாங்கினாங்க, பல வழக்குகளை சுமந்தாங்க, அங்கே வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள், அவர்கள் ராமதாஸை போற்றிய மக்கள், துதித்த மக்கள், அவருடைய நம்பிக்கைக்குரிய மக்கள், மிகப்பெரிய போராளியாக, புரட்சியாளனாக, அவதார புருஷனாக வந்துவிட்டார் என்று மனப்பால் குடித்து கொண்டிருந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வியலில் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்ததா என்பதுதான் கேள்வி. ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது. மத்தியிலேயே கூட்டணி ஆட்சியிலே இவர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். சுரக்கரை சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக வந்துவிட்டார்கள். இவருடைய உறவினர் தன்ராஜ் அவர்கள் ஓஎஸ்டியாக இருக்கின்றார். இவருடைய இன்னொரு உறவினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்றார். இப்படி முழு அதிகாரமும் இவர்கள் கையில் வந்ததுக்கு பிற்பாடு இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வீடு இழந்தவர்களுக்கு, நிலம் இழந்தவர்களுக்கு, இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு என்ன நிவாரணம் பெற்று தந்தார்கள்? எத்தனை பேருக்கு இவர்கள் பணி வாங்கி கொடுத்தார்கள்? எத்தனை பேருக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்தார்கள்? எத்தனை அதிகாரிகளை இவர்கள் பணியில் அமர்த்தினார்கள் என்பது தான் கேள்வி. அப்போ முற்று முழுவதுமாக 5 ஆண்டு காலத்திற்கு என்எல்சி நிர்வாகத்தில் எந்த விதமான கோரிக்கையும் கேட்டு போராட்டமோ இல்லை கோரிக்கையோ நாங்கள் வைக்க மாட்டோம் என்று சொல்லி 5 ஆண்டு காலத்திற்கு அன்று இருந்தக்கூடிய என்எல்சியுடைய அதிபர் ஜெயராமன் அவர்களிடத்திலே, என்எல்சியுடைய சேர்மன் ஜெயராமன் அவர்களிடத்திலே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டார்கள். எனக்கு ஆண்டுக்கு இத்தனை இவ்வளவு கோடி எனக்கு கொடுத்து விட வேண்டும், எந்த விதமான போராட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபடாது, எந்த வேலைவாய்ப்பும் கேட்காது, எந்த உரிமையும் கேட்காது, எதுவும் கேட்காதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டார். அப்போ சிதம்பரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரு இயக்கமாகவும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு அரசாகவும் இவர்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார்கள். இப்படி பல அதிகார மத்திய அமைச்சர் கேபினெட் அமைச்சரை வைத்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த நெய்வேலி நிர்வாகம் அங்கே தான் இருந்தது. இவர்கள் கோல வச்சிருந்தார்கள். அன்புமணி கேபினெட்டினுடைய மினிஸ்டராக இருந்தார், அமைச்சரவையில் இருந்தார். எந்த நேரம் வேண்டுமானாலும் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நிலக்கரித்துறை அமைச்சரை தன்னுடைய கேபினெட்டுக்கு அழைத்து பேசுகின்ற அதிகாரம் இருந்தது. பேசினாரா? விடிவு பெற்று தந்தாரா? அந்த மக்கள் ஏதாவது தீர்வு கண்டாரா? அன்று என்ன நிலைமை? இதே வேல்முருகன் தன்னது போர்க்குணத்தால் கலைஞர் போட்ட ஒப்பந்தத்தை, தொழிலாளருக்கு ஆதரவாக கலைஞர் போட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கலைஞரிடத்திலே மறுத்துவிட்டு தன்னுடைய போர்க்குணத்தால், போராட்டத்தால் அதை அந்த நிலக்கரி நிறுவனத்துக்குள் இருந்த போராட்டத்தை மாவட்டம் முழு போராட்டமாக மாற்றி பந்த் அறிவித்து பந்தை வெற்றி பெற செய்து அங்கே என்எல்சியும் மத்திய தமிழக அரசாங்கத்தையும் அன்றைக்கு கூட்டணியிலே மத்திய அரசாங்கத்தினுடைய கூட்டணியிலே இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அன்று வேல்முருகன் என்ற ஒற்றை மனிதன் போராடி இந்த மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றினார். அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பட்டது. நீண்ட நெடிய போராட்ட வரலாறு. அதை போன்று வீடு நிலம் இழந்தவர்களுக்கு ஏக்கருக்கு வெறும் 60,000 ரூபாயும் 75,000 தான் வழங்கப்பட்டிருந்தது. வேல்முருகனுடைய ஒற்றை மனிதனுடைய தனி மனித போராட்டம், இவருடைய போர்க்குணம், இவருக்கு பின்னால் அங்கிருந்த மக்கள் அணிதிரண்டார்கள். அதன் வாயிலாக அந்த போராட்ட மாபெரும் வெற்றி பெற்று மத்திய அரசாங்கத்தின் டெல்லி வரைக்கும் போய் அன்று அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரை அந்த வெறும் 60,000 ரூபாய் ஏக்கருக்கு வாங்கிட்டு இருந்த அந்த நிலத்துடைய மதிப்பீடுக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டு டிமாண்ட் பண்ணி வச்சார், டிமாண்ட் வச்சார். அப்போ போராட்டம் விசுரூபம் அடைந்து தொடர்ச்சியாக போராடுகின்ற பொழுது எப்பயுமே ஆளும் கட்சியும் அரசாங்கமும் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் எல்லாம் பிடிச்சி அங்கே அமைச்சர் சம்பளம் பிடிச்சி இவங்க வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஒப்பந்தத்தில். இவர்களுடைய இது என்னென்னா, தனக்கு 75,000 முடிச்சிருந்தது 7 லட்சம் வரைக்கும் வந்துச்சு, 7.5 லட்சம் வந்துச்சுடா, ஓரளவுக்கு மேலே வளைச்சா ஒடிச்சிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி உளவுத்துறையை வச்சு கை அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகளை வைத்து அன்று வந்து அது மாதிரி அந்த போராட்டத்தை வந்து எங்களுடைய தொடர் போராட்டம் முன்னெடுக்காமல் அதை முடித்து விட்டார்கள். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலால் அதை எங்களால் எங்களுடைய தலைமையை மீறி நாங்கள் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்ததால் அதை எங்களால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இப்படி நெய்வேலி வரலாற்றில் ஒரு சிறு துரும்பை அந்த பகுதி மக்கள், வீடு நிலம் ஒப்பந்த தொழிலாளர்கள், நிரந்தர தொழிலாளர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று சொன்னால், அது 1 ரூபாயாக இருந்தாலும், 10 பைசாவாக இருந்தாலும், 100 ரூபாயாக இருந்தாலும், 1000 ரூபாயாக இருந்தாலும், 1,00,000 ரூபாயாக இருந்தாலும், வேல்முருகனுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற்றுத்தந்தார்களே தவிர வேற எவரும் கிடையாது. இதுதான் வரலாறு. இதை யாராலும் மறுக்க முடியாது. இதுதான் கடந்த கால வரலாறு, வரலாறு நிகழ்வுகள்.
இதுதான் வேல்முருகன் என்ற அந்த மனிதனுக்கு அந்த பகுதி மக்கள் இன்று வரை நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார்கள். இன்றும் வேல்முருகனுடைய அந்த போராட்டம் அந்த மக்களுக்கான போராட்டமாக விசுரூபம் எடுத்து நெய்வேலி நிறுவனத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய 4 யூனிட் இன்றைக்கு கறிவெட்ட முடியாமல் எல்லாத்தையும் மூடிட்டான். வரலாறே இல்லை, நிலை எடுக்க முடியல, கையப்படுத்த முடியல. யார் யாரோ வராங்க, போராட்டங்கிறாங்க, 4 பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன ஜெகா காட்டுறாங்க. ஒன்று வேல்முருகன் என்ற அந்த ஒற்றை மனிதனுடைய வாக்குக்கு அந்த மக்கள் கட்டுப்படுகின்றார்கள். அவர் சொல்கிற ஏங்கிட்ட பேசாத, நெய்வேலி நிர்வாகமாக கலெக்டராக மாவட்ட ஆட்சியாளர்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுங்க. தன்னுடைய காடு கழனியை இழந்து வீடு நிலங்களை இழந்து ஓட்டாண்டிகளாக ஏதிலிகளாக புலம்பெயர்ந்து அடுத்த ஊருக்கு போகிறான், அடுத்த அவனுடைய வாழ்வியலை இழந்து போகிறான். அப்போ அவங்ககிட்ட பேசு, அவனுடைய டிமாண்ட் என்னன்னு கேளு. அந்த மக்களுக்குரிய நிவாரணத்தை கொடு, அவனுக்குரிய வேலை வாய்ப்பை கொடு, அவனுக்குரிய கல்வியை கொடு, அவனுக்குரிய மருத்துவத்தை கொடு, அவனுடைய வாழ்விகளுக்கு பாதுகாப்பை கொடு. நாங்கள் NLC நிறுவனத்தை முற்று முழுவதமாக இழுத்து பூட்டிட்டு எல்லாம் இருக்கிற தொழிலாளர்களுடைய எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதில்லை. எங்கள் நோக்கம், எங்கள் மக்களுக்குரிய நிவாரணத்தை கொடு. நீங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி நிறுவனம் இங்கே தமிழர்களுடைய நிலத்துக்கு ஒரு மதிப்பு. இதே நீங்கள் வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிறுவனம் இதே நிறுவனத்தின் கீழே எடுக்கப்படுகின்ற நிலத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பு பல கோடி. அது என்ன, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணம் வைக்கிறது? லாபகரமாக 3000 கோடி ஈட்டுகின்ற நீங்கள் இந்த நிறுவனம் இந்த மக்களுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து இந்த மக்களுடைய நிலங்களின் மூலமாக ஆதாயம் அடைகின்ற நீங்கள் இங்கே வந்து பணம் கொடுக்க மாட்டேன், இங்கே வந்து 5 லட்சம் கொடு, 7 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 12 லட்சம் கொடுன்னு பேரம் பேசுவேன், அரசு அதிகாரங்களை பயன்படுத்துவேன், நீ இங்கே மக்களை வந்து இராணுவ மயப்படுத்தி இந்த மக்களை இராணுவத்தை கட்டி அச்சுறுத்தி நீ துப்பாக்கி முனையில் இவருடைய நிலத்தை பறிக்க முற்படுவேன். ஆனால் நீ இதே போய் அசாம்லேயோ இல்லை வந்து அங்கே இருக்கிற ஒரிசாவிலேயோ இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லேயோ அவன் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்து தான் நாங்கள் நிலம் எடுக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடித்து நீ வட மாநிலங்களை உயர்த்துவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகினால்தான் இங்கே இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதுவரை இருந்த ஆட்சியாளர்களிலே நெய்வேலி நிறுவனத்தை கேள்வி கேட்கின்ற ஆட்சியாளராக இன்று கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அமர்ந்திருக்கின்றார். அப்போ ஏன் இந்த மக்களுக்கு வேலை கொடுக்கல? நீ எத்தனை கிராமம் அஃபெக்டட் இருக்கு? அஃபெக்டட் கிராமங்களை ஏன் நீ அடாப்ட் எடுக்கல? உன்னுடைய CSR ஃபண்டை எங்கே செலவு பண்ணுற? ஏன் இந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்கல? இல்லை இவங்க வந்து தகுதி இல்லை, இவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. ஏன் நீ தகுதியை உருவாக்கலாம்? உனக்கு என்னென்ன தகுதிக்குரிய ஆட்கள் வேணுமோ, ஐடி வேணுமா, டிப்ளமோ வேணுமா, இன்ஜினியரிங் வேணுமா, மைனிங் வேணுமா, ஆப்ரேட்டர் வேணுமா, அவர்களை அந்த தகுதிக்கு உரியவர்களாக நீ ஏன் இத்தனை ஆண்டு காலம் இந்த நெய்வேலி நிறுவனம் இருக்கின்றது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கிக் கொண்டால் அவங்க பொழப்புக்கு எங்கே போவாங்க அப்படி என்று கேள்வி கேட்கின்ற ஆட்சியாளர் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அனுமதிப்பாங்களா, எவ்வளோ நாள் இருக்க வேலை செய்ய விடுவாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கக்கூடியவராக தமிழகத்தில் இருந்த ஏஎஸ் தேர்வு பெற்ற ஒரு ஆட்சியாளர் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றார். நீங்கள் ஏன் அவர்களுக்கு உரிய கல்வியை கொடுக்கல? அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இதை வாய்ப்பை ஏன் கொடுக்கல? அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களை தகுதி பெற்றவர்களாக ஏன் உருவாக்கவில்லை என்கின்ற கேள்வி இன்று வருகின்றது. இந்த மாதிரி போராட்டம், தொடர் போராட்டம், மக்களை அங்கே நிலத்துக்கிட்ட போக விட மாட்டாங்க. எங்களுடைய அரசியல் அமைப்புகள், எங்களை போன்ற இயக்கங்கள், எங்களுடைய தலைவர்கள் போராடுவதெல்லாம் அங்கே ஒன்றும் அங்கே உள்ள மக்கள் இன்றைக்கி விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. இன்றைக்கி போயிட்டு இல்லை, எந்த அரசியல்வாதியும் போய் அங்கே உள்ளே போய் ஒன்றும் பொட்டி வாங்க முடியாது. அப்போ அந்த நிலைமைக்கியா இன்றைக்கி நெய்வேலி நிறுவனம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி நெய்வேலி நிறுவனத்தால் 1 அடி மண் கூட எடுக்க முடியல. தன்னுடைய ஆல்ரெடி லேண்ட் அக்யூசேஷன் போட்ட இடத்தையே அவங்களால் எடுக்க முடியல. இதுதான் எங்களை போன்றவர்களால் அந்த மக்கள் விழிப்படைந்திருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்குரிய நிவாரணம், அவர்களுக்குரிய இழப்பீடு, அவர்களுக்குரிய கல்வி, அவர்களுக்குரிய சுகாதாரம், அவர்களுக்குரிய இருப்பிடம், இது அத்தனை உறுதி செய்யப்பட வேண்டும். அப்படி உறுதி செய்யப்படுகின்ற பொழுது இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக அங்கே இயங்குவதற்கு, அங்கே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, நான் எங்களுடைய போராட்டம் வந்து மக்களை பாதுகாக்கின்ற போராட்டமாக தான் இருக்குமே தவிர ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும் என்கின்ற போராட்டமாக இருக்காது. கண்டிப்பாக பல விஷயங்களை
தெரிவிச்சிருக்கிறீங்க. ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடல், அதை தாண்டி பலருக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஒரு ஆவணமாகவே நம்ம இதை வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. எந்த இடத்தில் தகுதி திறமை என்கிற வார்த்தைகளை உள்ளே கொண்டு வருகிறார்களோ, சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரான பல விஷயங்களை அதன் மூலம் நுழைக்கக்கூடிய ஒரு அரசியலையும் நாம் ரொம்ப நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிரான குரல்கள் எழுவது அப்படிங்கிறதும், ஜனநாயக ரீதியாக அந்த அணி திரட்சி ஒருங்கிணைவது என்பதும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு தளங்களுக்கு நம்மை நகர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்லா விதமான அடிப்படை தேவைகளும், தன்னுடைய நிலத்திலிருந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவியன அத்தனையும் அந்த நிறுவனத்தின் காரணமாக இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு உரிய விஷயங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் போராட்டம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பரிணமிக்கணும், பயணிக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த உரையாடலுக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி தமிழ்குறளுக்கு நன்றி நன்றி வணக்கம்.